வணக்கம், வாழ்க நம்முடன். ஐயா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜஸ் குரூப்பில் வந்து வரோம். 14 ஏஜிலேருந்தே நம்ம வந்து முகாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புரிதல். அப் டு 80 இயர்ஸ் வரைக்கும் பீப்புள் வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம இந்த அகம் புறம் சொல்லும் போது ஒரு சிலருக்கு வந்து இதனுடைய புரிதல் வந்து சீக்கிரம் வந்துடுது, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வருது. பேசிக்காக பார்க்கும்போது சிறு வயசில் இருக்கவங்களுக்கு புரிதல் சீக்கிரமாக வருது, வயசு அதிகமானவங்களுக்கு வந்து லேட்டாக வருது. காரணம் என்னங்க ஐயா? இல்லை, இவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த கமிட்மெண்ட்ஸ் காரணத்தினால அது அவங்க வந்து இதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்கலன்ட்டு அர்த்தம். அது இதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கொடுத்து அகத்தை புரிஞ்சுக்கிடணும்னுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரே நாள் வேலை தானே. அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு, இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இங்கே சிறுக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு நீங்கள் ஒரு வீட்டை வந்து கட்டுறதுக்கு இப்போ ரொம்ப நாள் வேலையாகும், விற்றுட்டு போகிறதுக்கு ஒரே நாள் முடிஞ்சு, கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு இது பெரியவங்க சின்னவங்கங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எதையோ ஒன்று நீங்கள் சாதிக்கணும், அகத்துக்குள்ளே எதையோ டெவலப் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னால் அது பல நாள் வேலை. ஒரே நாள் வேலை தானே, ஒரு நிமிஷம் வேலை தான், ஒன்றும் இல்லைன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். புறத்தில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் புறத்தினால் நிறைய புறத்தில் தான் கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்குறோம். அந்த கமிட்மெண்ட்ஸ் மேலால் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம், அவ்வளோதான், தயங்குகிறோம். அதனால் உண்மையிலே வந்து இதை இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இதை பாஸ் பண்ணே முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரே நாள் வேலையிலேயே முடிஞ்சு போயிடும். பிறகு அதுக்கப்புறம் புறத்தில் தான் நீங்கள் இருங்கன்னு தானே சொல்கிறோம், புறத்தை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லலை. புறத்தினால தான் அகமும் பாதிக்கப்படுது. முதல்ல புறத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நாமளும் சொல்கிறோம். புறத்தினால தான் பாதிப்பும் ஏற்படுது. அதனால் அது கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு வகையில் புறத்தினுடைய இன்வால்மெண்ட்டை கொஞ்சம் ஒரு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முழுக்க இதில் ஈடுபட்டான்னா ஒரே நாள் வேலை தான்.